ஹை மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வேலை வேலைன்னு ஆராய்ச்சி பண்றதுல ரொம்பவே பிஸியா இருக்கிற நம்ம ஹீரோக்கு அவன் காதலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இவனுக்கு இந்த காதல் வாழ்க்கையும் பயங்கரமா போர் அடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நமக்குள்ள பிரேக்அப் ஆயிரும். சோ கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறதா நல்லது அப்படின்னு முடிவு பண்ணி, ஒரு ஆராய்ச்சி பண்ற விஷயமா இவன் அண்டார்டிகாக்கு கிளம்பி போற அந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருது. அப்படி இவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, பிரிஞ்சு போன ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா, அதே சமயம் கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாரையும் கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஹம்மிங். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான கப்பலை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு இந்த வீர சாகசங்கள் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. ஹீரோவை வற்புறுத்தி கூட்டிட்டு போயிட்டு இந்த ராக் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கயிறை கட்டிக்கிட்டு மலையேறது, அதை அவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு எந்த பயமும் இல்லாம சும்மா அசால்ட்டா ஏறா, பட் நம்ம ஹீரோக்கு கை கல்லாம் உதற ஆரம்பிக்குது. இப்படி மலையேறிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இவனை பார்த்து, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல 2000 நாள் ஆக போகுது, அந்த நாளை நம்ம லைஃப்ல மறக்க முடியாத மாதிரி பெருசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னது 2000 நாள் ஆக போகுதா, டைம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு பாத்தியா, இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள 6 வருஷம் ஆக போகுது. ஆமாடா, டைம் போறதே தெரியல. சரி, இந்த நாளை எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? 100வது நாளை செலிப்ரேட் பண்ற விதமா பூவெல்லாம் நிறைய வச்சு ஒரு ஃபிளவர் ஈவென்ட் மாதிரி நடத்தணும். அதே மாதிரி 500வது நாளை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மோதிரலா மாத்தி ஒரு ரிங் ஈவென்ட் நடத்தணும். இவளை ஏன் 1000th day செலிப்ரேட் பண்றதுக்கு கூட நிறைய பலூன்ஸ் பறக்க விட்டு சூப்பரா அதை செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த தடவை என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி இவனை எப்போ கீழே விழும் அப்படிங்கிற பயத்துல தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். இதுல ஹீரோயின் வேற தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே வரதுனால பதட்டத்துல இவனுக்கு கை ஸ்லிப் ஆக நல்லவேளை ரோப்ப கட்டியிருக்க போய் இவன் உயிரோட தப்பிச்சான். நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பேசிக்காவே இவன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்பான். மலை ஏறும்போது ஹீரோவோட கையில லைட்டா அடிபட்டு இருக்கும் போல, இது இவனோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, என்னடா மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே உன கூட்டிட்டு போயிட்டா போல, அட நீ வேற ராக் கிளைம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னையும் மலையேற விட்டுட்டா, ஜஸ்ட் மிஸ் இல்லனா ஒரே அடியா போய் சேர்ந்திருப்பேன் தெரியுமா. அப்படியா, நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, நீ மத்தவங்கள மாதிரி நார்மலா இல்லாம டான்ஸ், டைவிங், ஸ்னோ போர்டிங், இப்ப பாரு ராக் கிளைம்பிங், இந்த மாதிரி ரொம்பவே அட்வென்ச்சரான விஷயத்தெல்லாம் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சொல்ல போனா நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனது தேங்க்ஸ் சொல்லணுமா, அட நீ வேற ஏன்டா, நாளுக்கு நாள் அவளோட ஆசைகள்லாம் ரொம்பவே டேஞ்சர் ஆகிட்டே போகுது, அதுவும் என் கூட சேர்ந்து பண்ணாதான் அவளுக்கு சந்தோஷமா இருக்குதான், இப்படியே போச்சுன்னா எங்களுக்குள்ள பிரிவு வந்துடும் நினைக்கிறேன்டா. எனது பிரிவா, எதுக்கு அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ வேற யாரும் லவ் பண்றியா? ஜிஜி அப்பெல்லாம் இல்லடா, என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு அவளை பிரிஞ்சு தனியா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்டா, ரெண்டு பேரும் 5 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப வந்து அவளை பிரிஞ்சு இருக்க போறேன்னு சொல்ற, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அண்டார்டிகால ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் பண்றதுக்காக வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு போஸ்டர் இருக்கதை பார்த்ததும் இவன் மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சரி தம் அடிக்கலாம் அப்படின்னு லைட்டரை தேடுனா, இவன் டேபிள்ல இருந்த ஒரு லைட்டரை கூட காணும். இங்கதான் வச்சிருந்தோம், எங்க போச்சு அப்படின்னு இவன் எல்லா இடமும் தேடிக்கிட்டு இருக்கும்போது, அங்க டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கதை பார்த்ததும், இது என்ன லெட்டர் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அந்த லெட்டருக்கு மேல நீங்க லைட்டர் தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எழுதிருக்கு. இவன் உடனே அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது, ஃப்ரீசருக்குள்ள இருக்கும், அங்க போய் தேடி பாருங்க அப்படின்னு எழுதிருக்கவும், இவனும் அவசர அவசரமா போய் பார்த்தா அங்கேயும் ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஷெல்ஃப்ல உங்களோட ஒயிட் ஷூ இருக்குதுல, அதுக்குள்ள இருக்கும் பாருங்க அப்படின்னு எழுதிருக்க, இவனும் ஷூக்குள்ள தேடி பார்த்தா கொக்கா மக்கா அங்கேயும் ஒரு லெட்டர் இருக்குது. இவளுக்கு இதே வேலையா போச்சு, பேசாம டோரோட கீயை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த லெட்டரை படிக்காமலே கசக்கி போட்டுட்டு, லைட்டர் இல்லைன்னா எங்களால தம் அடிக்க முடியாதா, இப்ப பாரு அப்படின்னு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல சிகரெட்டை பத்த வச்சுக்கிறான். இவனுக்கு மனசு கேட்காம அந்த கசக்கி போட்ட லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தா, அங்க இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்குதுல, அதுக்கு பின்னாடி பாருங்களேன் அப்படின்னு எழுதிருக்கோம். இவனும் தேடி பார்த்தா அங்க ஒரு பாட்டில் ஃபுல்லா சாக்லேட்ஸும் கூடவே ஒரு லெட்டரும் இருக்குது. முன்ன மாதிரி இல்லாம நீ இப்ப ரொம்பவே அதிகமா ஸ்மோக் பண்ற, எப்பெல்லாம் உனக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் சிகரெட்டுக்கு பதிலா இதுல ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடு அப்படின்னு அதுல எழுதிருக்குது. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட வேலை தான். இப்ப ரீசெண்டா ஹீரோ அதிகமா ஸ்மோக் பண்றதுனால அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் மேல உள்ள அக்கறையில தான் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அண்டார்டிகால ரிசர்ச் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் தேவை அப்படின்னு ஒரு போஸ்டரை பார்த்திருப்பான்ல, அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க இவன் பேரையும் பதிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு பொண்ணு, ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவில மீட் பண்ணி நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஒரு ஆராய்ச்சி பண்ற விஷயமா கொஞ்ச நாளைக்கு நான் அண்டார்டிகா போக வேண்டியது இருக்குது. அண்டார்டிகாவுக்கா, எத்தனை நாள் அங்க இருக்க போற? தெரியல, மேபி 1 வருஷம் கூட ஆகலாம். எனது 1 வருஷமா? சரி ஒண்ணு பண்ணலாம், நீ மட்டும் தனியா போகாம நானும் உன் கூடவே வந்துடுறேன். நாம அங்க போயிட்டு நம்மளோட 2000வது நாள் அண்டார்டிகா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன விளையாடுறியா, இது ஆராய்ச்சி பண்ற விஷயமா கொரியன் கவர்மெண்ட் என்ன அனுப்ப போறாங்க, சோ என்னால உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி, என்னாலதான் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தெரியும்ல, பிற எதுக்கு நீ அப்ளை பண்ண? இங்க பாரு மியா, நான் இதுக்கு அப்ளை பண்ணவே இல்லை, நான் எப்படி வேலை பார்ப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, என் திறமையை பார்த்துட்டு எல்லா ப்ரொஃபசர்ஸும் என்ன இதுல கலந்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண போய் தான் நான் இதுல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல, பாவம் ஹீரோயின் இதை நம்பி இவனை பிரிஞ்சிருக்க போறதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. வீட்டுக்கு வந்ததும் கொரியால இருந்து அண்டார்டிகா எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு இன்டர்நெட்ல செக் பண்ணி
உலக உருண்டை எடுத்து வா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. இத ஹீரோயினோட தங்கச்சியும் பாத்துட்டு எதுக்கு இப்படி எதுவுமே தெரியாத அப்பாவியாவே இருக்க, எனக்கு தெரிஞ்ச அவர் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு சொன்னதே உன்னை விட்டு கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கேன் தான் நினைக்கிறேன், அது உனக்கு புரியலையா? சீச்சி அப்பெல்லாம் இருக்காதுடி, அவன் உண்மையாவே ஆராய்ச்சி பண்ற விஷயமா தான் போறான். ஐயோ அக்கா உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன், சரி நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் சரியா? கடைசியா நீங்க ரெண்டு பேரும் எப்ப கிஸ் பண்ணீங்க? அதுவா? அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். ஓ அப்படியா, சரி நீங்க ரெண்டு பேரும் கடைசியா எப்போ ஒன்னு அவுட்டிங் போனீங்க? ஏ அவன் கொஞ்சம் ஒர்க் விஷயமா பிஸியா இருந்தாண்டி, அதான் எங்களுக்கு டைமே கிடைக்கல. அப்போ உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் சரியா போகல அப்படிதானே? நான் சொன்னா நீ எங்க கேட்க போற அப்படின்னு இவ சொல்லிட்டு போகும் ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஹீரோ அண்டார்டிகாவுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னா நார்மலா போன்ல அவனை கான்டாக்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால ஹேம் ரேடியோ மூலமா அதாவது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வழியா எப்படி அவனை கான்டாக்ட் பண்ணி பேசுறதுன்னு இது சம்பந்தப்பட்ட ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றா. அதே சமயம் இந்த பக்கம் இன்டர்வியூல முடிஞ்சு நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணி அண்டார்டிகாவில சர்வே பண்றதுக்கு கடுமையான சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த ஹேம் ரேடியோவை யூஸ் பண்ண கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம காசு கொடுத்து இவளுக்காகவும் ஹீரோக்காகவும் ரெண்டு ரேடியோவை வாங்கிடுறா. இதை எப்படியாவது ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுத்துறோம் அப்படின்னு இவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, பட் வேணும்னே ஹீரோ அந்த கால் அட்டன் பண்ணவே இல்லை. என்ன இவன் போனை எடுக்க மாட்டான், இது சரிபட்டு வராது, பேசாம நாமளே நேர்ல போய் கொடுத்துடலாம் அப்படின்னு கையில ஒரு ஹேம் ரேடியோவை எடுத்துக்கிட்டு இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சைக்கிளை வாங்கிட்டு நேரம் நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. ஜாலியா சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஐயோ மழை தண்ணி பட்டுச்சுன்னா ரேடியோ வேற நாசமா போயிருமே, பேசாம ஒரு ஓரமா வெயிட் பண்ணி மழை வெறிச்சதும் போகலாம் அப்படின்னு இவ சைக்கிள்ல ரோட கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு லாரி இவளை இடிக்கிற மாதிரி வர அப்படி அந்த சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா காலையில டோர் பெல்ல யாரோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டு ஹீரோ எந்திரிச்சு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இருந்தா வந்து நிக்கிறா. ஆக்சுவலா இவளுக்கு எதுவுமே ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்டா எத்தனை தடவை உனக்கு நான் கால் பண்ணேன், ஒரு தடவையா திருப்பி கூப்பிட்டியா? சாரிடி நேத்தி ஃபுல்லாவே ஒர்க் இருந்துச்சு, நானே லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன். சரி அது என்ன பாக்ஸ் கையில அவ்வளவு பெருசா, எதுவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? இதை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் அவ்வளவு கால் பண்ணேன், ஆனா நீ எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் இதை எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் எனது சைக்கிள் இவ்வளவு தூரம் வந்தி அப்படின்னு வெளியேட்டி பார்த்தா கீழே தான் சைக்கிள் நிக்குது. சரி அதை விடு, உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல வர 24ஆம் தேதி தான் நம்ம 2000th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண போறோம், நீ அண்டார்டிகாக்கு போனாலும் இதை மறந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு மார்க்கரை எடுத்து கேலண்டர்ல அந்த டேட்டை நோட் பண்ணிடுறா. இவ கொண்டு வந்தாலும் ஒரு ஹேம் ரேடியோ, அதை ஹீரோ கிட்ட காட்டி இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இனி நீ எங்க இருந்தாலும் என் கூட இது மூலமா பேசலாம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோக்கு இதுல பெருசா விருப்பமே இல்ல போல, இவன் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. உடனே குளிச்சுட்டு ரெடி ஆகி ஹீரோ எனக்கு பாய் சொல்லிட்டு இவன் ஆபீஸுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது இவனோட ஆன்டி இவனுக்கு கால் பண்றாங்க. அவங்க போன்ல ஹீரோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிற அப்படின்னு சொல்ல, ஆன்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, மியா நீ என் கூட என் அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கா, நீங்க வேற யாரையாவது பார்த்துட்டு தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், இருங்க நான் உங்க பொண்ணுகிட்டே போனை கொடுக்குறேன் அப்படின்னு இவன் அவசர அவசரமா மேல வந்து பார்த்தா அங்க இருந்து நம்ம ஹீரோ என்ன காணும். இவன் உடனே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க உண்மையாவே ஹீரோயினுக்கு அடிபட்டு ரொம்பவே சீரியஸா இருக்கிறா. அத்தையை தனியா கூப்பிட்டு இவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டா, தெரியலப்பா நேத்து நைட்டு சைக்கிள் எங்கயோ போய்கிட்டு இருக்கும் போது லாரி மோதி இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு பயங்கர ஷாக்கு, எனது நேத்து நைட்டா, வாய்ப்பே இல்ல, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி வர என் கூட பேசிட்டு நல்லாதான் இருந்தாலே அப்படின்னு சொல்லவும் இதை இவங்க பெருசா கண்டுக்காம காதலிக்கு இந்த மாதிரியான ஷாக்ல இவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு ஆண்டி நினைச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு மட்டும் இல்ல பாக்குற நமக்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஆக்சிடென்ட் ஆனதுல ஹீரோயினுக்கு பிரெயின் டெட் ஆயிருக்கும் போல, அதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக ஐசியூல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோ எனக்கு இப்படி ஆனதை நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் சோகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆனிவர்சரி டேட்டை மறந்துடாத அப்படின்னு சொல்லி காலையில தானே ஹீரோயின் கேலண்டர்ல மார்க் பண்ணிருப்பா, அந்த மார்க் அங்க இருக்குது. இதை ஹீரோவும் பார்த்துட்டு அப்ப இது ஒண்ணு கனவு இல்ல, கண்டிப்பா காலையில நம்மளை பார்க்க இங்க வந்திருக்கிறா. ஆமா அவ வரும்போது கையில ஒரு ஹேம் ரேடியோ எடுத்துட்டு வந்தால அது எங்க இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா எங்கேயுமே இல்ல. இவனுக்கு ஏதோ தப்பா படுதுன்னு உடனே ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மார்க்கை நல்லா பாரு, இன்னைக்கு காலையில தான் மீன் இதை மார்க் பண்ணா. அது மட்டும் இல்லாம அவ வரும்போது கையில ஒரு ஹேம் ரேடியோ எடுத்துட்டு வந்தா, பட் அதை மட்டும் காணும்டா, நேத்து நைட்டே ஆக்சிடென்ட் ஆனதா சொல்றாங்க, ஆனா இன்னைக்கு காலையில என்ன பாக்க இங்க வந்தாலே அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க, இதை ஃப்ரெண்டும் பார்த்துட்டு டேய் அவளுக்கு இந்த மாதிரி ஆனது உனக்கு கண்டிப்பா அதிர்ச்சியா இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் என்ன பண்றது இது நடக்கணும் அப்படிங்கிறது விதி, சோ நீ எதை பத்தியும் கவலைப்படாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி அப்படின்னு இவன் சொல்லவும் நீ கூட என்ன நம்ப மாட்டாள, டேய் அவ இங்க வரவே இல்லை அப்படின்னா பிற எப்படி அவளோட சைக்கிள் இங்க இருக்குது அப்படின்னு வெளியே காட்டினா, ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஹீரோயினோட சைக்கிள் நிக்குது. டேய் இது மாதிரி ஊர்ல நிறைய பேர்கிட்ட சைக்கிள் இருக்குதுடா, இது கண்டிப்பா வேற யாராவது சைக்கிளா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி வேற ஒரு பொண்ணு அங்க வந்து அந்த சைக்கிளை எடுத்துட்டு போறா. இவன் உடனே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எங்க ஒரு நிமிஷம் இது உங்களோட சைக்கிளா? ஆமா என்னோட தான், ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன், நிஜமாவே உங்களோட தானா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நிஜமாவே இது என்னோட சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போகும். இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது பத்தாதுன்னு அடுத்த நாளே இந்த ரிசர்ச் ப்ரோக்ராம் விஷயமா கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க அண்டார்டிகாவுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னதுமே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹீரோயினை போய் பாக்குறான். அப்ப அங்க வந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னாலதான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு, நான் மட்டும் என் சைக்கிள கொடுக்காம இருந்திருந்தா அவளுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்காது அப்படின்னு இவன் சொல்லவும், என்னது உங்க சைக்கிளா, நீங்க அந்த சைக்கிள பார்த்தா உங்களோடதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நேர அவரை அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவரும் அந்த சைக்கிளை செக் பண்ணி பார்த்துட்டு இது என்னோட சைக்கிளே கிடையாது, எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இது சம்பந்தமா விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அங்க போய் கேட்டா ஆக்சிடென்ட் ஆகி நெலிஞ்சு போன நிலைமையில நம்ம ஹீரோயின் ஓடி
வாங்கிட்டு போனா சைக்கிள் எடுத்து காட்டுறாங்க. இது அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்துட்டு, டேய் இப்பவாது நம்புறியா, நீ சொன்னது எல்லாமே உன்னோட கற்பனை தான், அது நிஜம் கிடையாது அப்படின்னு இவன் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றான். பட் இவன் மறுபடியும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமி மாதிரியே நிறைய பூமி இருக்குது, அது மட்டும் இல்லாம அங்கேயும் நம்மள மாதிரி மனுஷங்க வாழ வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோட மியன் மாதிரியே இருக்கிற வேற யாரும் அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் என்னெல்லாமோ சொல்ல, என்ன இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஃப்ரெண்டுக்குமே எதுவுமே புரியல. அடுத்த நாள் டாக்டர் இவங்களை கூப்பிட்டு விட்டு, நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், இந்த மாதிரி பிரெயின் டெட் ஆனவங்க எந்திரிச்சு மறுபடியும் வந்ததா சரித்திரமே இல்ல, நீங்க கூடிய சீக்கிரமே அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லவும் பாவம் ஹீரோயினோட அம்மா கதறி கதறி அழறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுமே இவ்வளவு உயிருக்கு உயிரா விரும்புறான், கொஞ்ச நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்அப் வேணும் அப்படின்னு தான் அண்டார்டிகா போறதுக்கே முடிவு பண்ணான். பட் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவன் தனியா உட்கார்ந்துருக்கிற ஆன்டியும் பார்த்துட்டு, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, உங்க பொண்ணு என் மேல உயிரே வச்சிருந்த ஆன்டி, ஆனா நான் தான் அவளை கண்டுக்கவே இல்ல, இப்ப பாருங்க என்னாலதான் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறான். நைட் ஆனதுமே இவன் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போற வழியில ஒரு டெலிபோன் பூத் இருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் வெளியே பயங்கரமா மழை பெய்யுது அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இந்த டெலிபோன் பூத்துக்குள்ளதான் மலைக்கு ஒதுங்கி இருப்பாங்க. அங்க வச்சுதான் முதல் முறையா ரெண்டு பேரும் கிஸ்ஸும் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோக்கு ஒரு பெட் கிளினிக்ல இருந்து கால் பண்ணி, சார் பிளீஸ் உங்களோட நாய்க்குட்டியை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, எனது நாய்க்குட்டியா, நான் எந்த நாயும் உங்கள்ட்ட கொடுக்கலையே சார், உங்க போன் நம்பர் தான் இருக்குது, யாரோ மியான் அப்படிங்கிற நேம்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு செம ஷாக்கு. நேரா குடுகுடுன்னு அந்த கிளினிக் போயிட்டு விசாரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த நாய்க்குட்டியை கொடுத்துட்டு போயிருக்கா. மேடம் என்னைக்கு இந்த நாய்க்குட்டியை கொடுத்துட்டு போனான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு போன சண்டே தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஆக்சுவலா சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அப்படி ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு எப்படி அடுத்த நாள் அந்த நாய்க்குட்டியை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சந்தேகப்பட்டு, மேடம் நிஜமாவே வந்தது மியான் தானா, நல்லா பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கவும், சார் அவங்கள மறக்க முடியுமா, அவங்க எங்களோட ரெகுலர் கஸ்டமர், ஆனா அன்னைக்கு கடைக்கு வரும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம இனிமேல் என்ன இங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னது இவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. உடனே அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு நேரம் அந்த ஃப்ரெண்டை போய் பார்த்து, ஏதோ சொன்னிய எல்லாம் கனவு பிரம்மனு, பாத்தியா என்ன மாதிரி அந்த பெட் கிளினிக்ல இருக்கிற லேடியோ மியானா பாத்துருக்காங்க, அப்ப ஒருவேளை மியானா மாதிரி இன்னொரு பொண்ணு இருப்பாளோ, அவளை தேடி கண்டுபிடிச்சாதான் என்னோட மியானா உயிரோட மீட்க முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பேச ஃப்ரெண்டு எவ்வளவு சொல்லி பாக்குறான் பட் இவன் அதை கேட்கிற மாதிரியே தெரியல. எப்படியாவது மியானா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் வேலை பார்த்த இடம், அவளோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இவங்க அடிக்கடி போற காஃபி ஷாப்னு எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாக்குறான். அவங்களுமே இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமா பாக்குறாங்க. அப்படியே எல்லா இடமும் விசாரிச்சு பார்த்துட்டு இவன் நேரா ஹீரோயினோட வீட்டுக்கே போயிடுறான். அவளோட ஞாபகம் இவனுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அங்க சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் வீட்டுல காணாம போன எல்லா சிகரெட் லைட்டர்ஸும் இங்கதான் இருக்குது, அது கூடவே ஒரு டேப் இருக்கிறத பார்த்ததுமே இது என்ன டேப் அப்படின்னு எடுத்து பிளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு பாட்டு கேட்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல, எப்ப பார்த்தாலும் ஒரு டேப் ரெக்கார்டர் கையில வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஹீரோயினை எந்த அளவுக்கு லவ் பண்றான் அப்படிங்கறத ஒரு டேப் ரெக்கார்டர்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஹீரோயின் கிட்ட கொடுக்க, இதை கேட்டது இவன் ஃபேஸ்ல அவ்வளவு சந்தோஷம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் உருகி உருகி லவ் பண்ண விஷயத்தை பத்தி அவன் நினைச்சு பார்த்துட்டு இந்த டேப் ரெக்கார்டரையும் கையில எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறான். இங்க எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ரெக்கார்டிங்கை கேட்டாவது ஹீரோயின் மறுபடியும் எந்திரிச்சு வருவா அப்படின்னு இது அவளோட காதல மாட்டி விட அப்படி நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. ஹீரோயினை விட்டு ஒரு வாரமாவது பிரிஞ்சிருக்கும் சொன்ன இந்த பையதான் ஸ்டார்டிங்ல அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ணிருக்கிறான். பஸ்ல அவளை ஃபாலோ பண்ணியே போறது, அவ டைவிங் கிளாஸுக்கு போனா இவன் அந்த கிளாஸுக்கு போறது அப்படின்னு காலேஜ் பக்கமே போகாம கட் அடிச்சுட்டு இவ பின்னாடியே சுத்துறதுதான் ஹீரோட வேலையே. பிளாஷ்பேக்கை கட் பண்ணி இப்ப அப்படியே பிரசண்ட காட்டினா ஹீரோயின் கொடுத்துட்டு போனதா ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருப்பாள, அந்த நாய்க்குட்டி கிட்ட ஒரு லெட்டர் இருக்கிறத பார்த்ததும் என்ன ஏது அப்படின்னு பிரிச்சு பார்த்தா உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இருக்குதா, அப்படி இருந்துச்சுன்னா அங்க புக் ஷெல்ஃப்ல ஒரு லெட்டர் இருக்கும் அதை எடுத்து பாரு அப்படின்னு எழுதியிருக்க, இவன் உடனே பதறி போய் அங்க புக் ஷெல்ஃப்ல தேடி பார்த்தா சொன்ன மாதிரி அங்க ஒரு லெட்டர் இருக்குது, அதை பிரிச்சு பார்த்தா என்ன டைம்னு உனக்கு தெரியணுமா, உடனே கிட்டார பாரு அப்படின்னு எழுதியிருக்க, இவனு குடுகுடுன்னு ஓடி போய் கிட்டார் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது, May 24th தான் நம்மளோட 2000th டே, அன்னைக்கு நாம மதியம் 12 மணிக்கு மீட் பண்ணலாம், ஆமா என்ன இடம்னு உன்கிட்ட சொல்லல, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னோட கிரே கலர் ஷர்ட்ல தேடி பாரு அப்படின்னு எழுதியிருக்கவும் இவன் ஆசை ஆசையா தேடி பார்த்தா அதுக்குள்ள லெட்டர் இல்ல. இவன் உடனே பதறி போய் வீடு ஃபுல்லா தேடி பாக்குறான், பட் எங்க தேடி உனக்கு கிடைக்கவே இல்ல, டேட் தெரிஞ்சிருச்சு டைம் தெரிஞ்சிருச்சு பட் இப்ப எந்த இடம்னு மட்டும் தெரியாததுனால உன எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோயினோட போட்டோ பார்த்து பாவம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு இவ்வளவு நாள் ஆகியும் ஹீரோயின் கண் முழிக்காததுனால இப்படி அவளோட ஆர்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம வேஸ்டா போறதுக்கு அதை யாருக்காவது டொனேட் பண்ணோம்னா அவங்களா சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வழியை நாங்க பாப்போம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, வேற வழி தெரியாம இவர் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு ஹீரோயினோட அம்மா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல, அவளால எந்திரிச்சு வர முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன நடந்தாலும் சரி நான் அவளை மறுபடியும் பழைய மாதிரி மாத்தி காட்டுறேன், அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு கோவமா அங்க இருந்துச்சு போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோ வழக்கம் போல குளிச்சு வெளியே போக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி லாண்ட்ரி பண்றதுக்காக ரெண்டு கோட் ஷூட் கொடுத்துருப்பான் போல, அதை வாங்கி இவன் போடும்போது பாக்கெட்ல ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிறத பார்த்ததும் என்னதுன்னு எடுத்து பார்த்தா எந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாள், அந்த லெட்டர் தான் இது, என்ன நீங்க பாக்கணும் அப்படின்னா இன்
சுபாங் அப்படிங்கிற இடத்துக்கு வாங்கன்னு அதில் எழுதியிருக்குது. ஆக்சுவலாக இது என்ன இடம்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் ஒரு மலையில் மவுண்டன் கிளைம்பிங் பண்ணியிருப்பாங்களே அந்த இடம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் அந்த 2000 டே அப்படிங்கிறதுனால 12 மணிக்குள்ளே அவளை எப்படியாவது மீட் பண்ணிடணும் அப்படின்னு இவன் அவசர அவசரமாக அந்த இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு 70 வயசான கப்பல் ஒன்னா ஜோடியாக அந்த இன்சுபாங்கில் இருக்கிற மலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மவுண்டன் கிளைம்பிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்மளும் இதே மாதிரி ஒன்னா மவுண்டன் கிளைம்பிங் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கயிறை டைட்டாக கட்டி மலையில் ஏறிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோயினோட ஹார்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை பார்த்ததுமே ஹீரோயினோட தங்கச்சி இவனுக்கு கால் பண்ணி சொல்ல, நான் உங்கள் அக்காவை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன், எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு வழியாக டாப்புக்கு வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தா இவன் எதிர்பார்த்த மாதிரி அங்கே நம்ம ஹீரோயின் நிற்கிறா. இவளை பார்த்ததுமே சந்தோஷம் தாங்க முடியாமல் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். மியான், இது உண்மையாகவே நீ தானா? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? ப்ளீஸ், நான் உன்னை விட்டு விலகி இருக்குன்னு நினச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. சரி, சீக்கிரமாக என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா, டைம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இல்லை என்னால் வர முடியாதுடா, இன்னையோட நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து 2000 நாட்கள் ஆகுது, இத்தனை நாள் இல்லை நமக்குள்ள கோவம் சண்டைகள்லாம் வந்து நம்ம பிரிஞ்சிடலாம் கூட நினச்சிருக்கிறோம், பட் நம்மளால் பிரிய முடியலை. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அதுதான் உண்மையான காதல். நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததே நீ என் கூட இருக்கும்போது மட்டும்தான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருமியான், நான் உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் மட்டும் அன்றைக்கி ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தேன், நீயும் என்னை தேடி வந்திருக்க மாட்டேன், உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்க, இங்கே பாரு செல்லும், உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது என்னோட விதி. நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக தான் இருக்கணும், சரியா? ப்ளீஸ் மியான், என்னை விட்டு போயிடாத. இல்லை செல்லம், நான் போய் தான் ஆகணும். உன்னோட முகம், உன்னோட சிரிப்பு, உன்னோட குரல் எதையுமே என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். உங்ககிட்ட கடைசியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஆத்மா அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போன அடுத்த நிமிஷமே இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த நம்ம ஹீரோயினோட மூச்சு நின்றுது. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழித்து அண்டார்டிகாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட ஆன்மா எங்கே போகும்? ஆன்மாக்கள்லாம் நட்சத்திரங்களை மாறிடுமா, இல்லை நம்மளை கடந்து போகிற காற்று மாதிரி சுற்றி இருந்து நம்ம கிட்ட பேசுமா அப்படின்னு இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது. பட் இப்போ அதுக்கான பதில் எனக்கு தெரியும். என் காதலி உயிரோடு இல்லைனாலும் எப்போவுமே அவள் என் கூட இருந்து என் கிட்ட பேசுகிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இந்த விஷயம் எனக்கு லேட்டாக தான் புரியுது, ஆனால் இப்போ அவள் உயிரோடு இல்லை. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்காதீங்க, அவங்க கூட இல்லாத போது அவங்களோட அருமை நமக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்களோட கடைசி நாளாக நினச்சி சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்க அப்படி அந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அதான் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்தால பிற எப்படி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஹீரோட வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலா அந்த லெட்டர்ஸ் இருந்தது ஹீரோயினை பார்த்ததுன்னு இது எல்லாமே உன்னோட கற்பனை தான். இந்த படத்துல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளவுதான் கோபம் கஷ்டம் டென்ஷன்லாம் இருந்தாலுமே அதுக்காக உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிற ஒரு ஜீவன் கண்டிப்பா இருக்கும். அவங்க மேல அதை காட்டி வேணும்னு இக்னோர் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி உங்களுக்காக உங்க கூட நிக்கிற ஒரு ஆளா கண்டிப்பா அவங்க தான் இருப்பாங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.